புதிதாக உருவாக்கப்பட்ட கள்ளக்குறிச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தமிழகத்தில் ஒரே ஆண்டில் ஒன்பது அரசு மருத்துவக் கல்லூரிகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் இதன் தொடர்ச்சியாக புதிதாக அரியலூர் கள்ளக்குறிச்சியிலும் மருத்துவக் கல்லூரிகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதுதவிர கள்ளக்குறிச்சி அருகே உள்ள தலைவாசலில் ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஆறு ஏக்கர் நிலப்பரப்பில் ஆசியாவில் மிகப்பெரிய கால்நடை பூங்கா அமைக்கப்படும் என்றும் இதற்கான அடிக்கல் நாட்டு விழா வரும் ஏழாம் தேதி நடைபெறும் என்றும் முதலமைச்சர் கூறினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் நாற்பத்து ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்படுவதன் மூலம் இருபதாயிரம் பேருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது ஏற்கனவே இருந்த நடைமுறைகள்தான் பின்பற்றப்படும் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார் புதிய செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்